சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை பேருந்துகளில் நெரிசல்களை தவிர்க்கும் புதிய வகை இருக்கைகள் போன்ற நவீன உத்திகளை லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிளப் அமைப்பினர் உருவாக்கி அசத்தியுள்ளனர். அதிகரித்து வரும் இயற்கை வள பாதிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோயம்புத்தூர் லயன்ஸ் கிளப் சுப்பீரியர் கிளப் நிர்வாகிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய வழிமுறைகளை கூட்டு முயற்சியாக கண்டுபிடித்து அசத்தியுள்ளனர். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் குளியலறை, கழிவறை, வாஷ்பேஷன், சமையலறை பயன்பாடு போன்றவற்றில் தேவைக்கும் அதிகமாக பயன்படுத்தும் நீரை சேமிக்கும் முறைகள், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது மற்றும் பேருந்துகளில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இருக்கைகள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பத்திரிகையாளர் அரங்கில் நடைபெற்றது. இதில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் முதல்நிலை ஆளுநர் நித்யானந்தம், இரண்டாம் நிலை ஆளுநர் ராஜசேகர் மற்றும் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் அமைப்பின் தலைவர் வெங்கட கிருஷ்ணன் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கிய சித்தார்த்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கௌரவ அழைப்பாளர்களாக பிரபல திரைப்பட இயக்குனர் ஆர் வி உதயகுமார் கலந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த வெங்கட கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸினுடைய பட்டய தலைவராக இருக்கிற சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருந்த நம்ம வெங்கட கிருஷ்ணன் அவரோட அழைப்பின் பேரில் எங்களுடைய கவர்னர் சார் ராஜசேகர் சார், அப்புறம் எங்களுடைய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான நம்ம ஃபிலிம் டைரக்டர் சார் கலைமாமணி உதயகுமார் சார், அப்புறம் ஈதல் ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் சார் உதயகுமார் சார், இது எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா எந்த விஷயம் பண்ணாலும் ஊக்குவிக்கிறதுக்கு நாலு பேர் இருந்ததுனால தான் எந்த விஷயமும் வந்தாலும் வெளியில் வரும். ஸோ எனக்கு ஊக்குவிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. எதுக்கு வேண்டி இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னா, நம்ம பூமியில் நிறைய பேர் இருக்கும், கோடிக்கணக்கான பேர் இருக்குது, 600 கோடி பேர், 700 கோடி பேர் இருக்கும், 900 கோடி பேருக்கு வந்துட்டு நம்மளுடைய பாப்புலேஷன் வந்துட்டு அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்தில் போயிடும். நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறோம், நிறையா பொருட்களை கன்சியூம் பண்ணுறோம், நிறையா குப்பைகளை தூக்கி வெளியில் வீசுகிறோம், நிறையா கன்சியூம் பண்ணுறோம், அப்படியே தூக்கி குப்பைகளை மிச்சம் வரதான் குப்பைகளை வெளியில் வீசுகிறோம். இந்த பூமியை வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோங்கிறது தான் உண்மை. இது நமக்கே தெரியாது, ஆனால் நடந்துகிட்ருக்கிற விஷயம் இது தான். ஸோ இதில் நம்மளால் முடிஞ்சதே என்ன பண்ண முடியும், பிளாஸ்டிக்கு என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் அவேர்னஸ், பிளாஸ்டிக் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் தண்ணி எவ்வளோ நம்ம வீட்டில் எவ்வளோ நல்லா மிச்சம் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயமும், அப்புறம் நம்ம டெய்லியும் அன்றாடம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் காலையில் ஸ்கூல் போகிற டைம், காலேஜ் போகிற டைம், வேலைக்கு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொங்கிட்டு போகிறது இல்லைன்னா ரொம்ப நெரிசல் அடைஞ்சிட்டு போகிறது, இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன், இந்த மாதிரி ஒரு இந்த மூணு விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன், இதனுடைய ஸ்கேல், இதனுடைய பிளாஸ்டிக் பொல்யூஷனுடைய அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், யூஸ் பண்ணதுக்கப்புறம் கவரை தூக்கி வெளியில் வீசிடுறோம், அது ரெண்டு நாள் அப்படியே வெளியில் போயிடுது. ஸோ இதை பற்றி நம்ம அவேர்னஸ் நமக்கு அதிகமாக கிடையாது. ஒரு சின்ன ஒரு டேட்டா இருக்குங்க, இது வரைக்கும் 1930 இன்றைக்கி வரைக்கும் பிளாஸ்டிக் எவால்வ் ஆன வருஷத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 பில்லியன் டன், 1 பில்லியன்னா 100 கோடிங்க, 9 பில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த பூமியில் வந்து சுற்றிகிட்டு இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அது பூமிக்குள்ளேயே தான் இருக்கும், ரீசைக்கிள் பண்ண முடியாது. 9 பில்லியன் டன் பிளாஸ்டிக்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷமான விஷயத்தை வந்து நம்ம பூமியில் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் 30 மில்லியன் டன், 300 மில்லியன் டன் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அதில் 8 மில்லியன் டன் வந்துங்க நம்மளுடைய கடலில் போய் கலந்துருது. 8 மில்லியன் டன் கடலை கலக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதில் 50% 8 மில்லியன் டன் 50% வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், நம்ம வேண்டான்னு சொல்லி சில செகண்டில் தூக்கி போகிற பிளாஸ்டிக்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கடலில் கலக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே காலப்போக்கில் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறிடும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை மாறி சின்ன சின்ன துகள்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரியானது அப்படியே கடலில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கடலுக்கு நீருக்குள்ளே ஊடுருவி இருக்குது. அது வந்துட்டு நம்மளுடைய கடல் வாழ் உயிரினங்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பண்ணிகிட்ருக்குங்கிறது மிக எல்லாத்துக்கும், எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் பிளாஸ்டிக் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட
ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் டன் பிளாஸ்டிக்ஸ் கடலுக்குள்ளே கலக்குதுன்னா அதோட இன்டென்சிட்டியை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணித்தான் ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 8 மில்லியன் டன் அந்த பிளாஸ்டிக்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக கன்வெர்ட் ஆகிறது எல்லாமே மீன்கள் மூலமாக, மீன்கள் வந்து உண்டு அது வந்து தெரியாது, ஸோ மீன்களுடைய உணவு சங்கிலிக்குள்ளே அந்த போயிடுது. அதை திருப்பி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கே வந்துட்டு திருப்பி அந்த ஃபிஷ் ஃபுட்லேருந்து நமக்கே வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே வந்து சேருது. அந்தளவுக்கு பிளாஸ்டிக்னுடைய விஷத்தன்மை வந்து நம்மளுடைய பூமியை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதிப்பு பண்ணிகிட்ருக்குது. கடல் மட்டும் இல்லை, பூமியிலையும் சரி, மண்ணுக்குள்ளே எங்கே தோணுனாலும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பிளாஸ்டிக் எரிக்கிறாங்க, அதுவும் வந்துட்டு காற்றுல கலந்து அதை ஒரு பெரிய பாதிப்பு பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ 67% நம்மளுடைய ஃபிஷ் ஃபுட்டில் வந்துட்டு, கடல் உயிரினங்கள் சாப்பிட்ற இதில் வந்து 67% வந்துட்டு பிளாஸ்டிக்னுடைய கொஞ்சமாக பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது கலந்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கான ஒரு விஷயம். சரி யோசிப்போம், ஓகே இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிக்க வேண்டியது தானே, இத்தனை பிளாஸ்டிக் இருக்குது அதில் ரீசைக்கிள் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி வீசிகிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்குங்க ரீசைக்கிள் பண்ணுறங்கிறது அவ்வளோ ஒரு அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் ஒரிஜினல் ஒரு வெர்ஜின் பிளாஸ்டிக் ஒரு ப்ராடக்ட் செஞ்சிட்டிங்கன்னா அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தூக்கி வீசணுன்னா ரீசைக்கிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரீசைக்கிள் பண்ணலாம், ரெண்டு தடவை ரீசைக்கிள் பண்ண முடியும். அது டவுன் கிரேடாக தான் இருக்கும், அது வந்து டவுன் கிரேடிங் தான் சொல்லுவாங்க, ரீசைக்கிள்ங்கிறது கிடையாது. ஒரு ஒரிஜினல் குவாலிட்டியிலேருந்து ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் செய்ய முடியும். அதுலேருந்து ஒன்றாக்கா வந்து ரீசைக்கிள் பண்ணால் இன்னொரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் செய்ய முடியும், அது ரெண்டு இதோட முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. அப்போ என்ன அர்த்தம், ஒன்ஸ் பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பூமிக்குள்ளேயே தான் இருக்கும், அதை தாண்டி நம்ம வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 100 வருஷங்கள் 200 வருஷங்கள்னு இந்த மாதிரி நம்ம பூமிக்குள்ளேயே பிளாஸ்டிக் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து மக்கி போகும் இல்லையா, அது வரைக்கும் அது மக்கி போகாது. அதுக்குள்ளே நம்மளோட உயிரினங்கள் நம்மளுடைய பயோஸ்பியரில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து அது மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகே சரி இப்போ இப்படித்தான் இருக்குது, சரி இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகுதுங்கிறோம், அது சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுடைய சிங்கிள் யூஸில் என்னென்னலாம் கம்மி பண்ணலாம், எப்படி எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்துக்கு 25 கோடி குடும்பம் இந்தியாவில் எடுத்துட்டோம்னா ஒரு குடும்பத்துக்கு 5 பேஸ் போட 100 கிராம் வரும், 100 கிராம் ரீசைக்கிள் பண்ண முடியாதுங்கிறத வல்லுநர்கள் சொல்கிறது. ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு வேண்டி இதை வந்துட்டு காம்ப்ளெக்ஸான பிளாஸ்டிக் பிளெண்டெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்ன ஆகுனா இப்போ ரீசைக்கிளே பண்ண முடியாது. இப்போ நம்ம பல் வளர்க்குறோம்னா இந்த பல் வளர்க்குற பகுதி மட்டும் தேஞ்சதுக்கப்புறமே தூக்கி வீசிட்டு இதே மாதிரி நம்ம அடுத்த புதுசாக ஒரு பிரிசிலோடு இருக்கிறத வாங்கி மாட்டிக்கலாம். இப்படி மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பகுதி நம்ம லைஃப் லாங் எப்படியே வச்சுக்கலாம், இது அலுமினியம் தான் இது ஒன்றுமே ஆகாது, லைஃப் லாங் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இது வச்சுக்கலாம். இந்த பகுதியை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 36,000 டன்ல 28,000 டன் கிளாஸ் நம்ம பேக் கிளாஸ் பேக் இந்த கிளாஸ் பேக்குள்ள கீழே எடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஹைப்பர் மார்க்கெட்லேயும் அவங்க கவுண்டர் கீழே போட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இது மட்டுமே லட்சக்கணக்கில் யூஸ் பண்ணுறாங்க.